அழைக்கிறான் மாதவன். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. இப்ப வள்ளலார் அவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மற்ற நேரங்களில் வரக்கூடிய காற்று என்பது விஷக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய காற்று அமுத காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஒரு நாளோட பிரம்ம முகூர்த்தம் என்பது இந்த காலை வேலை, அதாவது ஒரு 3:30-5:00 இந்த ரேஞ்சில் சொல்லி சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு வருடத்தோட பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம். அதனாலதான் மார்கழி மாதத்தை நம்ம அவ்வளவு பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்றதுக்கான காரணமே இந்த காலை வேலையில எந்திரிக்கக்கூடியவங்களுக்கு சித்தர்கள், மகான்கள், இன்னும் பல யோகிகளோட பிரசன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, காலையில சூரியன் வரது முன்னாடி போய் குளிச்சுட்டு பிள்ளையார் கோயில போய் சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலை எந்திரிக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க, அதே மாதிரி போய் மரத்தை சுத்தி வரும்போது மனமும் ஒருநிலைப்படுது. அந்த மனம் ஒருநிலைப்படும் போது உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தையும் உங்களால் அடைய முடியுது. ஒரு மனுஷன் காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதால மட்டும் அவனோட வாழ்க்கை மாறிடுமா? ஆமா. அப்படின்னா காலையில எழுந்து டீ போடுற டீ கடைக்காரரா இருக்கட்டும், பேப்பர் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல எழுந்திரிச்சு மத்த வேலைகளை பார்க்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கையில மாறி இருக்கணுமே. அப்போ எழுந்திருக்கிறதால மட்டுமே மாறிடாது, அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செயல்கள் பண்றோம் அப்படின்றத பொறுத்தும் அமையுது. அப்போ உங்களோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 21 நாள் டைம் என்பது அவசியமா இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து சில விஷயங்கள் பண்ணதுக்கே பலர் அவங்களோட வாழ்க்கையில பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி மெடிடேஷன் பிளஸ் வந்து சில சேலஞ்சஸ் நீங்க மேற்கொள்ளும் போது உங்களோட ஹேபிட் சேஞ்ச் ஆகும். உங்களோட ஹேபிட் சேஞ்சஸ்னா உங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அதனாலதான் நம்மளோட 21 நாள் கிளாஸ்ல எந்த மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுக்குறோம், எந்த மாதிரி மெடிடேஷன் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, மந்த்ரா மெடிடேஷன் இருக்கும், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இருக்கும், சக்ரா மெடிடேஷன்ஸ் இருக்கும், விஷுவலைசேஷன் இருக்கும், கம்பேஷன் ப்ராக்டிஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த 21 நாள் வகுப்புல நம்ம பார்க்க போறோம். நீங்களும் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? கிளாஸ்ல சந்திப்போம்.